ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ரங்கசாமி சித்தர். திண்டிவனம் பக்கத்தில் ஓங்கூர் அப்படிங்கிற கிராமத்தில் இவருடைய சமாதி காணப்படுகிறது. இவரை முதன் முதலாக வந்து தரிசித்தவர் ஒரு சென்னை டாக்டர். அந்த டாக்டர் இவரை எடுத்த ஒரு புகைப்படம்தான் இன்றைக்கும் பிரதானமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் வந்து அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கார் அவர் வந்த காலத்தில். இந்த ஃபோட்டோ தான் இந்த சமாதியில் பிரதானமாக வச்சுருக்காங்க. இவருடைய ஃபோட்டோங்கிறது இது ஒன்றே ஒன்று தான், சமாதிக்கு போனால் தரிசனம் பண்ணலாம். யாராக இருந்தாலும் மரியாதை கொடுப்பாராம் சுவாமிகள். இந்த வாடா போடி சில பேர் சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு சித்தருக்கும் உண்டான இயல்பு. இவர் எப்படின்னா யாராக இருந்தாலும் மரியாதை பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். டே இங்கே வாடா சொல்ல மாட்டாராம், எல்லாருக்கும் மரியாதை. இந்த சுவாமிகள் சித்தியானார்னு சொன்னேன், 1961 அவர் சித்தியாகி சுவாமிகளை அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த இடம் தான் ஓங்கூர்ங்கிற கிராமத்தில். ஒரு வாரம் கழித்து யார் சுவாமிகள் சித்தியாகி ஒரு வாரம் கழித்து இந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் ராத்திரி அப்படி நடந்து போயிட்டுருக்கார். பார்த்தா அந்த சமாதி கிட்ட ஒரு கட்டச்சுவர், கட்டச்சுவர்னா ஒரு சாதாரணமான சுவர், பழுதடைந்த சுவர். அந்த சுவருக்கு மேலே சுவாமிகள் உட்காந்துருக்கார், ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கார். இவர் பார்த்தோன்னே பயந்துட்டார், இந்த கிராமத்தில் இருக்கிறவர். என்னடாது சுவாமிகள் சித்தியாகி ஒரு வாரம் ஆகிறது, சுவாமிகள் இங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்குறார், பயப்படுறார். சுவாமிகள் வாடா வா அப்படிங்கிறார். சுவாமிகள் வாங்குறார், வாடன்னு தப்பு சொல்லிட்டார், வாடா சொல்லக்கூடாது, சுவாமிகள் வாம்பர். சுவாமிகள் அவரை வர சொல்கிறார். அவர் பயந்துட்டே பக்கத்தில் வர, பக்கத்தில் வந்த உடனே என்ன பார்க்குற என்ன பார்க்குற நீ அப்படின்னு சுவாமிகள் கேட்குறார். இவர் இன்றைக்கும் இருக்கார். இந்த அனுபவத்தை யாருக்கு ஏற்பட்டதோ அவர் இன்றைக்கும் இருக்கார். இல்லை சாமி, நீங்கள் சித்தியாயிட்டீங்களே, நீங்கள் இறந்ததாக புதைச்சிட்டாங்களே, ஒரு வாரம் ஆகுதே, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாராம். அப்போ சொல்கிறாராம் சுவாமிகள், சொல்கிறாராம், நான் ஊருக்கு போயிருந்தேன், என் உடம்பை இங்கே வச்சுட்டு நான் என் ஊருக்கு போயிருந்தேன். அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் போனார் இல்லையா தேவலோகத்துக்கு, திருவண்ணாமலை கோபுரத்தில் தன்னோட உடம்பை வச்சுட்டு ஒரு கிளி ரூபத்தில் தேவலோகத்துக்கு போகிறார். அப்போ சம்பந்தாண்டான்ங்கிறவன் என்ன பண்ணுறான், அருணகிரிநாதருடைய எதிரி, அந்த உடம்பை எடுத்து புதைச்சிடுறான். முடிஞ்சு போச்சு, அவர் இறந்து விட்டார். இந்த ஆன்மா போகிறதுக்கு ஒரு உடம்பு ஒன்றும் இல்லையா, அந்த உடம்பு இல்லை, புதைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதே போல் நான் ஊருக்கு போயிருந்தேன், நான் இறந்துட்டேன்னு என் உடம்பு எடுத்து எல்லாம் புதைச்சிட்டாங்க, இந்த மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, அதான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார். எப்படி பாருங்கள், அவர் இந்த கிராமத்தில் சமாதி கொண்டிருந்தாலுமே இன்றைக்கும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகளை உதாரணமாக சொல்கிறார்கள். இந்த சுவாமிகள் ஆரம்ப காலத்தில் இந்த கிராமத்தில் வந்து ஒரு கட்டில் உட்காந்துருப்பாருன்னு சொன்னேன். பலரும் வருவாங்க, பல பொருட்களை தருவாங்க. ஒரு குடிசையில் எல்லாற்றையும் அந்த பொருட்களை எல்லாம் சுவாமிகள் வச்சுருப்பார். சில திருடர்கள், எல்லா ஊர்லேயும் திருடர்கள் உண்டு. எங்கெங்கே பொருள் அபரிமிதமாக காணப்படுகிறதோ அங்கே திருடர்களுக்கு அதுதான் இலக்கு. இந்த சுவாமிகளை பார்க்க நிறைய பேர் வராங்க, என்னென்னவோ பொருட்களை எல்லாம் கொடுக்குறாங்க, இங்கே போனால் நல்லா திருடலாம் அப்படின்னு சில திருடர்கள் ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் வராங்க. யார்கிட்ட வராங்க, சுவாமிகள்கிட்டயே திருட வராங்க. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா, ஒரு சன்னியாசிக்கிட்ட திருட முடியுமா? சந்நியாசி எதன் மேலும் பற்று இல்லாதவர்கள் ஆயிற்றே. மற்றவர்கள் கொடுக்கின்ற பொருட்களை ஊருக்கெல்லாம் தானம் செய்கிறவர்கள் ஆயிற்றே. ஒரு அன்னதானம் இது போன்ற பல நல்ல பணிகளுக்காக அந்த பொருட்களை பயன்படுத்துவார்கள்.
அதை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வராங்கன்னா நடக்குமா அது? இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.